ஓம் ஸ்ரீ பாலகோணநாதாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன பொதுவான பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான சில பண்டிகைகளை முதல்ல நாம் பார்த்துடலாம். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதக்காரர்களுக்கு சாம உபாகர்மாவும், செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விநாயக சதுர்த்தியும், செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து மகாலயபக்ஷமும் ஆரம்பிக்கிறது. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயக சதுர்த்தி வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா சில சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பிள்ளையாரை வழிபட்டுன்னு வந்தோம்னாக்கா எப்பேற்பட்ட காரியத்தினுடைய தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதான் அவர் விக்ன விநாயகர் அப்படின்னு சொல்லுவார். அந்த விக்னங்கள்லாம் அவர் போக்கி நல்லது நமக்கு பண்ணிக்கக்கூடிய நல்ல ஒரு காலத்தில் வர்றது வெள்ளிக்கிழமைக்கு விநாயக சதுர்த்தி. அப்புறம் முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு 15 நாள் மகாலய பட்சம், பட்சம் அப்படிங்கிறது ஒரு 15 நாள். அந்த 15 நாளும் எல்லாரும் அவர்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாட்டை தவறாமல் தன்னுடைய கடமையில செஞ்சுன்னு வந்தாங்களக்கம், இந்த பித்ருதோஷம் மாத்ருதோஷம்னு சொல்ல பெரியவாளுடைய சாபங்கள்னு சொல்வா, அந்த மாதிரி எந்த விதமான சாபங்கள் அவளுடைய ஒரு திருப்தி படுத்தினாலே அந்த குடும்பமானது ஒரு சுபிக்ஷமாக வரக்கூடிய நல்ல ஒரு பட்சத்தில் வர்றது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் பொதுவான பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துடைய கிரக சஞ்சாரங்கள், டிரான்சிட் ஆஃப் த பிளானட்ஸ் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த மாதம் முழுக்க ராகு ரிஷப ராசியிலையும், கேது வந்து விருச்சிக ராசியிலையும், சனி வந்து மகர ராசியிலையும் பிரவேசிக்கிறார். சிம்மத்தில் சூரியனும் செவ்வாயும், கன்னியா ராசியில் சுக்கரனும் புதனும், கும்பத்தில் வந்து குருவும் இருக்கார். ஸோ இந்த மாதத்தில் என்னன்னு கேட்டாலக்கம், செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சுக்கரன் வந்து துலா ராசிக்கும், செவ்வாயானவர் வந்து கன்னியா ராசிக்கும் பிரவேசம் பண்ண போகிறார். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இதுவரையும் அதிசாரமாக கும்பராசியில் இருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வரப்போகிறார். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் கன்னியா ராசியினுடைய பிரவேசத்துக்கு வரப்போகிறார். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி புதன் வந்து துலா ராசிக்கு வரப்போகிறார். ஸோ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் அந்த மாதத்தில் வர்றது. அப்புறம் இப்போ மிதுன ராசிக்கு வருவோம். மிருகசீரிஷம் 3-4, திருவாதிரை, புனர்பூசம் 1-2, 3ஆம் பாதம். ஸோ இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். போன மாதத்தை விட ஒரு கம்பேர் பண்ணி என்னக்கா, இந்த ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் வந்து இவ்வளவுக்குலாம் ஒரு 90% எல்லா விதத்துலையும் ஒரு ஆல்ரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சில பேர் என்ன நினைப்பா, என்னன்னா இதுவரையும் 9ல இருந்த குரு 8ல சனியோடு குரு வர்றதே அப்படின்னு சில பேர் நினைப்பா. அப்படி நினைக்கிறவாள்லாம் தப்பாகவே நீங்கள் கவலையப்படாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த சனியும் குருவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார். ஏன்னு கேட்டாலக்கா அதிசாரமாக அதில் வரார். அதோட அந்த குருவுக்கு அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற அந்த தோஷமானது அந்த குருவுக்கு வந்து விலகி போயிடும். அப்போ அந்த கேந்திராதிபதி தோஷம் விலகிறதுனால 10ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் அந்த குருவுக்கு இருக்கிறதுனால அப்போ தொழிலில் இருக்கிறவாளுக்கு, பிஸ்னஸில் உள்ளவாளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன், அதே மாதிரி மேல் அதிகாரிகளுடைய ஒரு ஆதரவுகள், அவளுடைய சப்போர்ட் அதுவும் கிடைக்கும். சில பேர் இதுவரையும் சில பேருக்கு வெளிநாட்டுக்கு எல்லாமே இருக்கும், சின்ன சின்ன தினங்கள் கடைசி எண்டில் வந்து ஏதோ ஒரு காரணம், ஒரு பேண்டமிக்னு சொல்ல, அதில் கூட சில பேருக்கு போக முடியாமல் சில தடங்கல்கள் வந்து கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி அந்த தடங்கல்கள் எல்லாமே விலகி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பேருக்கு இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி குரு 8ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அந்த மாத கடைசிக்குள்ளார வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பல பேருக்கு அதை எதிர்பார்க்கலாம். இந்த 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்திலையும் நல்ல விதமான கிரகங்கள் சஞ்சாரம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப விரயம் இருக்கும். விரயம் அது ஒரு சுப விரயம், ஒரு வீடு வாங்கலாம் அல்லது ஒரு வண்டி வாங்கலாம், அந்த மாதிரி சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடமும் நல்ல பலமாக இருக்கிறதுனால கூட்டு தொழில்னு சொல்ல மாதிரி பார்ட்னர்ஷிப், அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணவா இந்த மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு லாபத்தையும் அதில் வந்து எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடமும் பலமாக பாக்கியஸ்தானமும் இருக்கிறதுனால எதையும் இருக்கிறது பெருசில்லை, அதை அனுபவிக்கணும்னு சொல்லுவோம், அதான் பாக்கியம், கொடுப்பினைன்னு சொன்னேன். அந்த கொடுப்பினை இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சூரியனுடைய சஞ்சாரம், ஏன்னா அந்த 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம்,
உபஜெயம் சொல்லுவோம். அப்ப அந்த மூணுக்குரிய சூரியன் மூணாம் இடத்துலையும் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துலையும் வரப்படுறார். எல்லாமே ஒரு மித்திரமான கிரகங்களோடையும் சஞ்சரிக்கிறார். நாலாம் இடத்துக்கு சூரியன் சஞ்சரித்த பிறகு அந்த குருவினுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கிறது. அப்ப கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றங்கள் அதுல வந்து கொடுப்பான். குடும்பத்திலையும் சுமூகமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா இந்த இடத்துல குடும்பஸ்தானமும் நல்லா இருக்கு, சுகஸ்தானமும் நல்லா இருக்கு. அதே மாதிரி எனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு வண்டி வாங்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவா இந்த மாதம் பூமி காரகனுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால, நாலாம் இடத்தினுடைய பலமும் நல்லா இருக்கிறதுனால, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவளுக்கு இதுவரையும் இருந்த சில மந்தமான நிலைமைகள், சில பேர் கட்டியிருப்பா விற்காமல் இருக்கும், அந்த மாதிரி விற்காமல் இருக்கக்கூடிய இடமும் அதை விற்று நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நேரத்தையும் அந்த மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் அதில் வந்து இவா எதிர்பார்க்கலாம். ஒன்று ஒன்று என்னன்னு கேட்டானாக்கா, இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவும் எட்டில் வரக்கூடிய இந்த சனி குரு சின்ன சின்ன ஒரு நோய்கள் வந்து கொடுப்பார். அது வந்து ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஒரு அப்டாமினல் பெயின் சொல்லும், அதில் சில பேருக்கு அடி வயிற்றில் வலிகள் வரலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அது மாத்திரம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதையும் இவா குறைச்சிக்கிறதுக்கு இந்த மாதம் முழுக்க சுக்கரனுடைய ஆராதனையும் வெள்ள முச்சக்கடலை இருக்கு பார்த்தாலா, அந்த வெள்ள முச்சக்கடலையை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆஞ்சநேயனுடைய தரிசனமும் சிவ தரிசனமும் இந்த மாதம் முழுக்க பண்ணின்னு வந்தாங்கனாக்கா, எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே விலகி நல்லதையும் இவாளுக்கு ஏற்படுத்தி அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் கொடுக்கும். இப்போ நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு பலனை பார்த்தோம். நம்ம சிலது நல்லது, சிலது கெடுதல். நல்லது வரும்போது சந்தோஷமும், கெடுதல் வரும்போது என்ன அப்படி வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு மனசனுடைய சஞ்சலம், இது வந்து ஹியூமன் நேச்சர். நம்ம ஜாதகம் என்ன, பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்லுவோம். முன்னர் ஊவினை வந்து உறுத்ததும் அப்படின்னு அதில் வந்து சொல்லுவார். நம்முடைய இலக்கியங்கள்லாம் கூட அதை வந்து சொல்ற ஊழ்வினையை பற்றி. ஸோ அப்போ அந்த ஊழ்வினை தான் முக்கியமான இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய ஜோசியத்தை எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய தசாபுக்திகள், அந்தரங்கள், சூக்ஷ்மாந்தரம், அந்த பிராணதம், அப்படி இப்போ நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதையும் இந்த கிரக மாற்றங்கள் சில தேதிகள் சொன்ன மத்தில இதை ரெண்டையும் ஒரு கம்பேரிசன் அப்படி மிங்கிள் பண்ணினாக்கா, ஸோ அப்போ நமக்கு 100% இருக்கா, 90 இருக்கா, 50 லெஸ் தேன் 50 அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வரலாம். அதனால் யாருமே இப்படி ஆயிட்டோ அப்படிங்கிற ஒரு பயப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்குன்னா நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் அதெல்லாமே பண்ணலாம். எல்லாருமே இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று கேட்டனாக்கா, மகாலய பட்சம் அப்படிங்கிறது செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால அந்த 15 நாளும் முன்னோர்களை வழிபடுறது, பிரதான முன்னோர்கள். ஏன்னா என்ன சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். அப்போ அந்த முன்னோர்களுடைய வழிபாடு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் பரிவாளுக்கெல்லாம் அவள் பண்ணக்கூடிய கடமைகள் விடாமல், இந்த தர்ப்பணாதிகள் பண்ணுவா அந்த மாதிரி விடாமல் அந்த தர்ப்பணத்தை பண்ணுறது, ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது, போஜனங்கள் போடுறது, அதெல்லாமே இந்த 15 நாளும் அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணின்னு வந்தாள்னாக்க, அந்த பிரிவானுடைய ஆசையானது இந்த மகாலய பட்சத்தில் நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லா கிடைக்கும். எல்லாரும் முக்கியமாக ஒன்று என்ன பண்ணணும்னாக்கம், பச்சரிசி, பாசிப்பருப்பு, வாழைக்காய், வெத்தலை பாக்கு பழம், ஒரு தட்சணை வச்சு முடிஞ்சால் 15 நாளும் கொடுக்கலாம் வசதி உள்ளவா. முடியாதவா சில குறிப்பிட்ட நாட்கள் போட்டிருப்ப, இந்த மகாபரணி, மகாவிதி பாதம், மத்தியாஷ்டமி, அவிதவா நமமி அப்படியெல்லாம் சொல்லுவா. அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த முக்கியமான ஒரு நாட்களில் கூட இந்த மாதிரி ஒரு தானங்களை கொடுத்தாங்கனாக்கா, பெரியவானுடைய ஆசீர்வாதங்கள் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அவள்கிட்ட இதை எடுத்து சொல்லுங்கள், அவளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரி, நம்ம கிடைச்சது எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. அதனால் இது எல்லாருக்கும் நீங்கள் சொல்லி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, அதை ஷேர் பண்ண சொல்லி, இதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள். ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான சுகத்தையும் கிடச்சி, கஷ்டத்தெல்லாம் குறைச்சேண்டு நல்ல லாபமும் சுகம் சௌக்கியத்தை கிடைக்கிறதுக்கு எல்லாம் அல்ல ஸ்ரீ பாலகுருநாதன்ட எல்லாருக்கோசரமும் அடியன் நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.